சச்சின் தில்குலே அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க இவர் ஒரு பக்தியின் மானுங்க காலையில எழுந்த உடனே கடவுளுக்கு மரியாதை செலுத்திட்டு அந்த இடத்துல சாமி பாட்டம் பாட மாட்டாரு இவரே சாமி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவாரு இவர் வீட்டுக்கே இவரு தான் அலார மாதிரி அடையே தம்பி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான் எழுந்து வேலைக்கு கிளம்போம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு மூணு அண்ணன்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கும் அவனுடைய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்புறாங்க சோ வெளி தோற்றத்தை பார்த்து நீங்க ஒண்ணு இவன நீங்க ஒரு சாதாரண ஆளுன் மட்டும் நினைக்காதீங்க இவன் சுயமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ரோட் கான்ட்ராக்ட் வேலை தாங்க பாத்துட்டு இருக்காரு ஆனா

நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு வராரு அவர்கிட்ட நம்ம ஹீரோ ஒரு நாலு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காரு என்ன டே என்ன பாத்தா ஓடிக்கிட்டே இருக்கேன் எப்படா என் காச குடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதும் அதுக்காக தான் பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன் இன்னும் மூணு மாசத்துல குடுத்துறா அப்படின்ற மாதிரியும் சொல்றா உங்ககிட்ட ஒரு வருஷமா இப்படி தான் அழுதுகிட்டு இருக்கான் நீ காசு குடுக்கற மாதிரி தெரியல எங்க வீட்ல ஒரு வேலை இருக்கு அதையாச்சும் எடுத்து பண்ணி குடுறா அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு டைம்ல இவங்க அண்ணனுக்கு மூணு பேருக்கும் நைட்டுல ஒரு போன் கால் வருதுங்க இவனுங்க அந்த பாலம் கட்டுற வேலையெல்லாம் பாத்துகிட்டு இருக்காங்க அப்படி இவனுங்க கட்டின ஒரு பாலம் ஒரு இடத்துல இடிஞ்சு விழுந்து அங்க வந்த நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி

வழியை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபரும் கேட்க இப்போ உங்க குடும்பத்துக்கு ஒரு விசுவாசமான டிரைவர் இருந்தார் பாத்தீங்களா அவர் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து நாங்க தெரியாத தப்பு பண்ணிட்டோம் எங்க அண்ணன் வேற கதறி அழுதுகிட்டு இருக்கா சின்ன வயசுல இருந்து நீங்க தான் என்ன வளர்த்தீங்க எங்களுக்காக இந்த பணியை நீங்க ஏத்துக்குங்க தம்பி எனக்கு ரோடு போற வேலை பிரிட்ஜ் கட்டுற வேலையில எனக்கு தெரியாதப்பா போலீஸ்ல கண்டுபிடிச்சாங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும் இல்ல நம்ம இன்னொரு பக்கம் மைனிங் பண்றோம்ல அந்த மைனிங் பண்றதுக்காக பாம் எடுத்துக்கிட்டு நான் அந்த பக்கம் போனேன் அந்த பாம் தெரியாத பிரிட்ஜ்ல விழுந்துருச்சு அந்த பாம் அடிச்சு அந்த பிரிட்ஜ் எப்படி உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிடலாம் நீங்க எல்லாம் அதுக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போலீஸ்ல மட்டும் சரண்டர் ஆகுங்க உங்களை எப்படியாச்சும் நாங்க ஜாமீன்ல எடுத்துறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப இவனுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு அவரும் வேற வழியே இல்லாம அப்படியே அப்பாவித்தனமா போலீஸ்லயே மாட்டிக்கிறாருங்க இப்ப அந்த கேசும் பெரிய கேஸ் ஆகுது முன்னால அந்த விபத்துல தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் ஒரு சோசியல் ஒர்க்கர் இழந்தாரு பாத்தீங்களா அவரு இது எல்லாமே பக்கத்துல இருந்து கவனிக்கிறாரு இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ மேல் முறையீட்டு அனுப்புறாரு இன்னொரு பக்கம் ஜெயிலுக்கு போன இந்த டிரைவரை எப்படியே ஜாமீன் எடுத்து இவங்க ரெண்டு பேரும் வெளியே கூப்பிட்டு வராங்க இப்ப திரும்பி நான் மீரா உடைய மூணு அண்ணன்களும் அந்த சஞ்சய் அப்படின்ற வக்கீலோட டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு மேல இவரை உயிரோட வச்சிருந்தா அடுத்த விசாரணை என்ன ஒண்ணையும் சொன்னாலும் சொல்லிடுவாரு இவருடைய கதையை முடிக்கிறதா ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லி அந்த வக்கீலே அவருடைய ரூமுக்கு போயிட்டு அந்த டிரைவருடைய கதையை முடிக்கிறாருங்க இப்போ இவர் அப்பாவித்தனமா செத்து போயிருக்காரு இப்ப எல்லா பணியும் இவர் மேல போட்டு அந்த கேஸ் எப்படியோ மூடுறாங்க இப்ப இந்த கேஸ் வந்து எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நம்ம ஈரோடைய வீட்டுக்கு அவனுடைய மூணு அண்ணன்களும் அந்த வக்கீல கூப்பிட்டு வந்துட்டு இவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சரக்கடிச்சுன்னு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஈரோடைய தங்கச்சி அந்த பக்கம் வர மா நீங்க வாமா நீ என்ன சச்சினுக்கு மட்டுமா தங்கச்சி எனக்கு தங்கச்சி இங்க எங்க சரக்கடிக்கிறோம்ல அந்த ஐஸ் கியூப் எல்லாம் எடுத்துட்டு போடு அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன்களும் கேக்குறாங்க இது ஓரமான கவனிச்ச நம்ம சச்சினுமே உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்ல ஒரு பொண்ணை இந்த மாதிரி தான் சரக்கடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளவு உள்ள அனுப்புறாங்க அதே இடத்துல அந்த வக்கீல் இருக்கார் பாத்தீங்களா அந்த வக்கீலுக்கு நம்ம ஈரோடைய தங்கச்சியை ரொம்ப பிடிச்சு போதுங்க இங்க ரோடு போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல மதிய சாப்பாட்டுக்கு சமைக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் கேக்குறா மதிய வேலையில மட்டும் இங்க வெளியே வச்சு சமைச்சுக்கிறோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதும் அவங்களும் வேற வழியே இல்லாம அதுக்கும் ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல அந்த லேடியோட தன்னச்சியால நம்ம திரிஷா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அந்த பக்கம் வராங்க நம்ம திரிஷாவை பார்த்த உடனே சச்சின் பயங்கரமா ஷாக் ஆறாருங்க இப்ப அவங்களே ஒரு ஜர்க்கு குடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்திருக்கும் போல அப்படியே அந்த சோகத்திலேயே அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு இப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுங்க நம்ம ஹீரோ இல்லாத நேரத்துல இவருடைய ஆட்கள் எல்லாம் சமைச்சுக்கிட்டே இருக்கும் போதும் அதுல இருக்கிற ஒரு ஆள் உப்பு வேணும்னு சொல்லிட்டு நம்ம திரிஷா கிட்ட போய் கேக்குறா அவங்க அக்கா உப்பு கொண்டு வந்து குடுக்குறாங்க அந்த சமயத்துல நம்ம திரிஷா குளிக்க போக அத ஒரு ஓட்ட வழியை இவர் எட்டி பாக்குறாரு இதை கவனிச்சா நம்ம திரிஷாவோட மாமாவுமே அப்படியே டென்ஷன் ஆகி அந்த நபரை போட்டு செம்மடியிச்சு இதுக்கு மேல நீங்க சமைக்கவே கூடாதுன்னு சொல்லி அவங்க ஆண்களை கிளப்பி விட்டுறாரு இப்ப நம்ம ஹீரோ கிட்டேயுமே நம்ம திரிஷா குலிற விஷயத்தெல்லாம் பார்த்தத சொல்லாம அவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க நம்ம ஹீரோ அவங்க வீட்டு வாசல்ல போட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு வராரு இதை தெரிஞ்சுக்கிட்டா திரிஷோட மாமா அடுத்த நாள் போலீஸோட நம்ம ஈரா வீட்டு வாசலுக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாருங்க இப்போ அவங்க அப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க ஆளுக பண்ண பிரச்சனையை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு மேல இவனை வீட்லையே கூடாது நான் அப்போதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் இவனால தான் இந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி

கேஷுவலா அவருடைய ஆபீஸ் ரூமுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ செம்மடி அடிக்கிறாரு இந்த விஷயத்த மட்டும் வெளியே சொன்னு உன்னை செஞ்சு விட்டுறோம்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கூலர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வெளியே போறாரு இப்போ அந்த வக்கீல் எப்படியாச்சும் உங்களுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் பள்ளி வாதாரண்டா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம என்ன அதுன்னு பாப்போம் இப்போ நம்ம ஹீரோ அவருடைய பிசினஸ் நல்லபடியா நடத்தணும்னு அவருக்கு அமௌண்ட் லாக் ஆயிருக்குங்க அது மட்டும் இல்லாம இவருடைய ரோட் ரோலரோ லாக் ஆயிருக்கு சோ அதை எப்படியாச்சும் முனிசிபாலிட்டி கமிஷனர் கிட்ட போயிட்டு இவரோ ஒரு மனு கொடுத்து திரும்பி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த பக்கம் நம்ம திரிஷா தாங்க அந்த

எக்ஸாம் எழுத போறாங்க அதுலதான் நம்ம ஹீரோக்கு இவ்வளவு சண்டை வந்திருக்கும் நீ அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் மாறவே மாறல எனக்கு எதிரா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கோச்சிக்கிட்டு போறாரு இந்த மாதிரி சமயத்தை நம்ம ஹீரோ தரப்பு வக்கீல் ஒருத்தர் அவருடைய ரோட் ரோல திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி இவரு கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் ஜெயிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் நம்ம ஹீரோ கிட்டையும் வந்து சொல்றாரு அவ்வளவுதாங்க அந்த நொடியில இருந்து நம்ம ஹீரோ அவரை கையிலவே பிடிக்க முடியல இப்போ அப்படியே அந்த முனிசிபால் ஆபீஸ்ல போயிட்டு அந்த ஹீரோயின் த்ரிஷா முன்னாடியே ஒரு கையில ஸ்டைலா போட்டுட்டு அந்த ஒரு ரோட் ரோலரையும் எடுக்கிறாரு ஆனா சோக என்னன்னா ரொம்ப ரொம்ப நாள அங்க நிறுத்தி வச்சதால அந்த புல்டோசர் ஆனாவலங்க ஒரு மெக்கானிக்கா வேற கூப்பிட்டு வராங்க அவரும் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ரிப்பேர் பண்ணி பாக்குறாரு ஆனா அப்பயும் அது ஆனாக மாட்டுக்குது வேற வழியே இல்ல யானையை கொண்டு வந்து இழுத்துட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யானையை அந்த ரோட் ரோலர் இழுத்துக்கிட்டு போது அந்த பக்கம் கயிறு அருந்து போதுங்க இவ்வளவு என்னென்னமோ பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணாலும் பாக்குறாங்க அதே மீறி அங்கிருந்த ஒரு வீட்டுல போயிட்டு இந்த புல்டோசர் இடிக்குது அந்த வீடு வேற யாரும் இல்ல அட நம்ம திரிஷாவுடைய வீடுதான் இப்ப திரும்பி திரிஷாவோட மாமா அதே போலீஸ்காரங்களை கூப்பிட்டு இவங்க வீட்டு வாசலுக்கு வந்து நிக்க நம்ம அங்க இருந்து தப்பிச்சோட அவங்க அப்பா எப்படியோ காசு கொடுத்து சமாளிக்க இப்ப திரும்பி இவருடைய புல்டோசரை இந்த போலீஸ்காரங்க சீஸ் பண்றாங்க இன்னொரு பக்கத்துல இவன் குடும்பத்துல நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமையே அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய மூணு அண்ணன்களும் அவருடைய அப்பாவும் முடிவு பண்றாங்க அதுவும் யாருக்கு தெரியுமா அந்த மோசமான வக்கீல் இருக்காரு அட அவருக்கு தாங்க அப்ப இந்த விஷயத்த இவருடைய வீட்டுல வேலை செய்யற ஒருத்தர் அடுத்த நாள் சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது இத கேட்டு கலங்கி போறாருங்க நேரா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் கூட உன்னுடைய மூணு அண்ணன்களும் சம்பாரிச்சு அவ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நீயும் வந்து அண்ணனும் சொல்லிட்டு தெரியுற இது வரைக்கும் உன் தங்கச்சிக்கு ஒரு பூவாச்சும் வாங்கி குடுத்துருக்கியா சம்பாதிக்க வக்கில்லாம ஊரு கடன் வாங்கி சுத்துற உனக்கு எல்லாம் அப்படின்னு அசிங்கப்படுத்தி அப்படியே கண்டபடி பேசுறாங்க இப்ப நம்ம ஈரோ கண் கலங்கி போறாருங்க இப்படி நம்ம ஊர்ல எத்தனையோ கஷ்டப்பட்டுட்டு தன்னுடைய தங்கச்சிக்கு ஏதாச்சும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க ஆனா சந்தர்ப்ப சூழல் அவங்கள பண்ண விடாது இப்ப நம்ம ஈரோ விடாப்படியா தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்குள்ள எப்படியாச்சும் கடன் வாங்கியாச்சு இவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சேட்டுக்கிட்டையும் போய் காசு கேக்குறாரு ஆல்ரெடி கொடுத்த காசு இன்னும் திருப்பி கொடுக்கல மறுபடியும் வேற காசு கேக்குறியா அப்படின்னு சொல்லி இவனை அசிங்க சிங்கமா திட்டுறாங்க இப்போ அவனுடைய தங்கச்சி கல்யாணத்துல ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி ஒரு ஓரத்துல நின்னு நம்ம ஹீரோ பாக்குறாருங்க அந்த வக்கீல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருடைய தங்கச்சி அங்க இருந்து சந்தோஷமா கிளம்புறா இப்போ நம்ம ஹீரோ ரோடு இருக்க ஒரு இடத்துல நம்ம திரிஷாவும் நம்ம ஹீரோடைய அண்ணன்ல ஒருத்தரும் அப்படியே இன்ஸ்பெக்ஷன் வந்து இவர் ரோடு சரியாவே போடல அப்படின்ற மாதிரி இவருடைய லைசன்ஸ கேன்சல் பண்ணிட்டு போறாங்க இவருமே எவ்வளவு கெஞ்சி பார்க்கறாரு அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க இப்ப நம்ம திரிஷாவுடைய வீட்டுக்கு வந்து நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய சாரி நான் ஒரு காலத்துல காந்தி காந்தியாவதியா இருந்து எல்லாமே அங்கீகரியாக நேர்மையோ நடத்தணும் சொல்லிதான் பயங்கரமா பாடுபட்ட ஆனா என்னால ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியல அதனாலதான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆன இப்ப வாட்சி சம்பாரிச்சியா இல்ல என்னால இப்பயும் சம்பாதிக்க முடியல ஆனா எப்படியே கொஞ்சம் காசை நான் ரெடி பண்ணிருக்கேன் இந்த காசை என்னுடைய கடனாளிக்கு எல்லாம் கொடுத்துரு நான் இந்த ஊரை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அங்க இருந்து நம்ம ஈரோ கிளம்புறாரு அவங்க கிளம்பின உடனே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய அதிகாரிகள் நம்ம திரிஷாவுடைய வீட்டுக்கு வராங்க சச்சின் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கினதுக்காக உங்களை கையும் கலவும் அரசு பண்றோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டு நம்ம திருஷாவை அரசு போறாங்க இப்பதாங்க தாங்க தெரியுது இது எல்லாமே நம்ம ஈரோடைய பிளான் சொல்லிட்டு தான் தப்பே பண்ணாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சோகத்தோடு நம்ம திருஷாவா அந்த இடத்துல கையை அறுத்துக்கிட்டு அப்படியே தற்கொலை பண்ண முயற்சி பண்றாங்க இத கேட்டு பதறி போன நம்ம சச்சினுமே இப்ப நேர ஹாஸ்பிடலுக்கு போறாங்க நம்ம த்ரிஷாவை பாக்குறாங்க நான் இந்த அளவுக்கு சீசா போக நினைச்ச கூட பாக்கல என்னைக்கு என் தங்கச்சி என்னை விட்டுட்டு போனாலோ அப்பவே நான் கடன் வாங்குறதை நீ பாட்டிட்டேன் நேர்மையான வழியில பாடு பண்ணு நினைக்கிறேன் இனிமே நீ என்ன பழைய சச்சினா பாப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து உருக்கமா போறாரு இப்ப நம்ம ஈரோ கிட்ட வந்து அவர் கூட வேலை செய்யற ஒரு ஆளு உன் தங்கச்சி உன்னை மீட் பண்ணணும் வீட்டுக்கு வர

இதெல்லாம் மீடியாவுக்கு சொல்லி நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈரோவும் சொல்ல அப்படி நம்ம திரிஷாவும் மீடியாக்கே இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்க இப்ப அந்த மூணு அண்ணன்களும் அந்த வக்கீலும் அவங்களுடைய ஆட்களும் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண இவங்க இந்த மாதிரி நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல டிஸ்கஷன்ல தெரியுதுங்க மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குங்க இப்போ இவங்களுடைய அரசியலை வச்சு அப்படியே சூழ்ச்சி நடத்தி நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள அந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் பதவியில இருந்து அப்படியே தூக்குறாங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரல ஆல்ரெடி நம்ம ஹீரோ லஞ்சம் கொடுத்ததுக்காக திரிஷாவை புடிச்சிட்டு போனாங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நல்லவனா மாறினதுக்கு அப்புறம் அவரே அந்த கேஸ்ல இருந்து வெளியே கூட்டு வந்திருக்காரு அதனாலதான் இவங்களுக்கு திரும்பி அந்த பதவி கிடைச்சிருக்கு ஆனா இப்போ வேற ஏதோ ரீசன் சொல்லி இவங்களை இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு அப்படியே டிரான்ஸ்பர் குடுத்து அனுப்புறாங்க இப்ப அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் இந்த மூணு அண்ணன்களுக்கும் நெருங்கிய ஒரு ஆளு ஒரு கமிஷனராவும் வராங்க இப்ப இந்த போராளியுமே இதுக்கப்புறம் லேட் ஆகவே வேணாம் சேகரிச்ச எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்ல கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லி அப்படியே கோர்ட்டுக்கு கிளம்புறாருங்க அப்ப பஸ்லயே வச்சு அந்த நபரை கொலை பண்றாங்க எப்படியும் நம்ம ஹீரோ அந்த பக்கம் வந்து அங்க இருக்கிற ரெட்வையில மட்டும் எடுத்துக்கிறாரு அந்த போராளியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க அங்கதான் அவர் நடுங்க வைக்கிற உண்மையே ஒரு பெரிய ட்விஸ்ட் அந்த போராளியை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஆக்சுவலி அன்னைக்கு ராத்திரி அவன் தங்கச்சி வீட்டுல இருந்து எகிர் குதிச்சு வந்தாருல அந்த இடத்துல ஒரு மோசமான விஷயத்த பாத்துருக்காங்க நம்ம ஹீரோடைய தங்கச்சிய அந்த வக்கீலோட ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அப்படியே ரே பண்ணிருக்காங்க அந்த வக்கீல் தாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவ எனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்ல உங்களுக்கு தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாருக்கும் அனுமதி கொடுத்திருக்காரு இந்த விஷயம்லாம் எல்லாம் நடந்ததுனாலதான் அவங்க தங்கச்சி அந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க அந்த கேஸ் வெடிச்சதா அந்த வக்கீல் தான் இந்த மாதிரி மாத்தி காட்டியிருக்காரு இதை சொல்லிட்டு அந்த போராளியும் அந்த இடத்துல இறந்து போறாரு இது எல்லாத்துக்குமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோ அந்த எவிடென்ஸை எடுத்துக்கிட்டு இப்ப அந்த கோர்ட்டுக்கும் போறாரு போற வழியில வேற இந்த வக்கீலுங்க அவங்க ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம ஈரவோ அடிக்க அந்த இடத்துல இருந்து நம்ம ஈரோ எப்படியோ அங்கிருந்து சண்டை போட்டு தப்பிக்க அந்த கலவரத்துல அந்த வக்கீல ஒரு பஸ் ஏறி இறந்து போறாருங்க எப்படி அந்த கெட்டவனுக்கு ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த எவிடன்ஸையும் கோர்ட்ல கொடுக்குறாரு இப்ப போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த பிரிட்ஜு நம்ம ஈரோடைய மூணு தான் அப்படியே இடிஞ்சி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க இப்ப நம்ம ஈரோட வீட்டுல பயங்கரமா பிரச்சனை நடக்குதுங்க ஒரு தம்பியா இருந்த சொந்த அண்ணன்களையே காட்டி கொடுத்துறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வைஃபலையும் ஒரு பிடிச்சி பயங்கரமா கத்த அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறாரு ஒருவேளை பிரிட்ஜ்ல செத்து போனவங்க எல்லாம் ஒருத்தவங்க எல்லாம் உங்க புருஷன் இருந்தா அந்த இடத்துல இந்த மாதிரி தான் கத்துவீங்களா அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா ஓ இதுதான் உலகம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதும் அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய அப்பவுமே பக்கத்துல வந்து இது வரைக்கும் நான் உன்ன என்னென்னமோ நினைச்சிட்டேன்பா ஆனா முதல் முறையா சொல்றேன் உன்னை நான் புள்ளியா பெற்றதுக்கு பெருமை பாடுறப்பா ஆனா சொந்த அண்ணன்களை காட்டி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராது ஆமாப்பா நானும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இந்த மானுங்கட்ட வீட்டுல என்ன இருக்க முடியாது சோ நான் என்ன பாத்துக்கிறேன் காந்தி கொள்கையில பாலோ பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு இப்ப வெளியே போறாங்க அட்லாஸ்ட் நம்ம திரிஷா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரா போறாங்க திரிஷாவுடைய கைய பிடிக்கிறாங்க நம்ம திரிஷாக்கும் வேற ஒரு ஊர்ல ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கல்ல இப்போ அந்த ஊருக்கே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங் உடனே இந்த படமும் முடியுது தேங்க்யூ